அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். விளைந்து நிற்கும் நெற்பயிர்களை அழித்து கால்வாய் வெட்டும் என்எல்சி நிறுவனம் இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா பாக்குற எல்லோரையுமே நெஞ்சை உருக்கும் காட்சிகளாக இருந்துட்டு இருக்கு. இது குறித்த அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். என்எல்சி நிறுவனங்களோட அட்டூழியம் அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இருக்கு அப்படின்றது ஒரு உதாரணம் தான் பாத்தீங்கன்னா இந்த கடலூர் சம்பவம். கடலூர்ல நல்லா விளைந்து நிற்கும் பயிர்களை அழிச்சு அந்த இடத்துல கால்வாயை வெட்டிட்டு இருக்காங்க என்எல்சி நிறுவனம். இந்த ஒரு செயலை எதிர்த்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் காவலர்கள் யாருமே பாத்தீங்கன்னா வாயே திறக்காம இருக்கிறது அவங்க எந்த அளவுக்கு என்எல்சி நிறுவனத்திற்கு துணை போறாங்க அப்படின்றத ரொம்பவே வெளிப்படையாக காட்டுது. கஷ்டப்பட்டு ஒரு விவசாயி இவ்வளவு நாளா அந்த நெல்லுக்கு பயிர் அது இதுன்னு போட்டு வளர வச்சு அறுவடை செய்யும் நேரத்துல இந்த மாதிரி கால்வாய் வெட்டணும்னு வந்திருக்க என்எல்சி நிறுவனத்தை எதிர்த்து யாருமே கேள்வி கேட்காம இருந்துட்டு இருக்கிறது. எந்த மாதிரி ஒரு கொடுமையான அரசுக்கு கீழே நம்ம மக்கள் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா எல்லா மக்களுக்குமே ரொம்பவே வெளிப்படையாக காட்டக்கூடிய விஷயமாவே இருக்கு. நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இன்னி வரைக்கும் சீமான் பாத்தீங்கன்னா நிறைய மேடை போட்டு விவசாயம் குறித்தும் விவசாயம் பண்ணுவது எவ்வளவு கஷ்டம் குறித்தும் பேசியிருக்காரு. அவர் பேசிய பிறகுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே விவசாயம் பத்தி ஒரு பெரிய மரியாதையே வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் படித்த நிறைய இளைஞர்கள் கூட தற்போது விவசாயத்து மேல பெரிதளவுல ஆர்வம் காட்டி அவங்களும் விவசாயம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க சூழல்ல இந்த மாதிரி என்எல்சி நிறுவனம் அவங்களுடைய விளைநிலங்களை அழிக்கிறதுல ரொம்பவே குறிக்கோளாக இருந்துட்டு வரதை எதிர்த்து அரசாங்கம் எந்த ஒரு கேள்வியுமே எழுப்பாம இருக்கிறதுலயே அவங்க நிச்சயமாக கமிஷன் வாங்குறாங்க அப்படின்னு தெள்ள தெளிவாக புரிய வருது. இந்த வளர்ந்து நிற்கிற பயிர்களை அழிக்கிற ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா இணையத்துல ரொம்பவே ட்ரெண்டாக மாறினது மட்டும் இல்லாம எல்லோருமே கொந்தளிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எப்படி அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு துணை போகுது அப்படின்னு எளிய மக்கள் ஆரம்பிச்சு பெரிய பெரிய அதிகாரிகள் வரைக்குமே கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த ஒரு கடலூர் சம்பவம் அப்படின்றது ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்கள்ல நிறைய விஷயங்கள் நடந்துட்டே தான் இருந்துட்டு இருக்கு. இது குறித்து முழுமையா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.